ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி எதை குறித்ததுனா, ஏற்கனவே ஆகஸ்ட் 15 கிராமசபை கூட்டம் எப்படி நடந்தது, தீர்மான நகல்களை பெறுவதற்கான மாதிரி ஆர்டியை ஒன்று நம்ம வெளியிட்டிருந்தோம். கிராமசபை கூட்டத்தில் அரசு சார்பில் விவாதிக்க கொடுக்கப்பட்ட 23 பொருட்கள் மீது கிராம சபையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது குறித்த விரிவான தகவல்களை பெற தான் இன்றைக்கி நம்ம ஒரு மாதிரி ஆர்டிஎம் ஒன்று ரெடி பண்ணி அதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துதான், என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF-ல வந்து அப்படியே பிரிண்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஊராட்சி பெயரை எழுதி உங்களுடைய சம்மந்தப்பட்ட PAO-க்கு அனுப்புற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன், காமன் ஃபார்மெட்டாக. இந்த PDF-ஓட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் முக்கியமாக என்ன மென்ஷன் பண்ண விரும்புகிறோன்னா, நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஆணையர் வந்து ஒரு கடிதம் போட்டு ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருந்தாங்க 2 தேதிகளில். அந்த சுச்சரிக்கையின் மீது ஊராட்சி சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கிராம சபையில், அது குறித்த தகவல்கள் தான் இந்த காணொலியில் இந்த தகவலாக கேட்குறோம். 1/4/2022 முதல் 31/7/2022 வரை நடைபெற்ற வரவு செலவு விபரம் கிராம சபையில் வாசித்து காட்டி ஒப்புதல் பெற்ற ஊராட்சி படுவம் எண் 30 ஆவணத்தின் நகல் மற்றும் செலவு சம்பந்தமான அனைத்து பில் நகலும் வழங்கும் சொல்லி கேட்டிருக்கோம். 2வது கேள்வியாக, கிராம ஊராட்சியில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டதா என்ற விவரம் வழங்கவும், எத்தனை தேசிய கொடி ஊராட்சி நிர்வாகம் மூலம் விற்பனை செய்யப்பட்டது, அதன் எண்ணிக்கை மற்றும் அதன் மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை விவரத்தை தகவலாக வழங்கவும், மற்றும் ஒரு தேசிய கொடி எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது என்ற விவரம் தரவும். 3வது கேள்வியாக, கிராம ஊராட்சியில் பல்வேறு நிதிகளும் மானியத்தின் கீழ் மற்றும் திட்டங்களின் கீழ் எடுக்கப்பட்ட பணிகளின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட விவரம் மற்றும் ஊராட்சியில் மாநில நிதிக்குழு, மத்திய நிதிக்குழு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் பாரத பிரதமரின் வீடு வழங்க திட்டம், முழு சுகாதார திட்டம், சாலைகள் அமைத்தல் திட்டம் போன்றவற்றின் நிலையினை கிராம சபையில் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட விவரத்தை தகவலாக வழங்கவும். 4, நீர் வழிப்பாதை மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கட்டியுள்ள கட்டிடங்களை அகற்றிட மாண்புமிகு உயர் நீதிமன்ற உத்தரப்படி கிராம சபையில் விவாதித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல் வழங்கவும். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2/2022-2023 கிராம ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகள் விவரத்தை கிராம சபையில் விவாதித்து ஒப்புதல் பெற்ற தீர்மான நகல் வழங்கவும். கலைஞர் வீடு வழங்கும் திட்ட கணக்கெடுப்பு 2010 பின்னர் புதிய குடிசைகள் அமைத்து குடியிருப்போர் தொடர்பான கணக்கெடுப்பு செய்யப்பட்ட குடிசைகள் பற்றிய விவரங்களை கிராம சபை விவாதித்து ஒப்புதல் பெற்ற தீர்மான நகல் வழங்கவும். ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் 2021-2022 அனுமதி ஆணை வழங்கப்பட்ட பயனாளிகளின் பெயர் பட்டியல், மீதம் வழங்கப்பட வேண்டிய பயனாளிகளின் பெயர் பட்டியல் கிராம சபையில் ஒப்புதல் பெற்ற விவரத்தை தகவலாக வழங்கவும். ஆவாஸ் பிளஸ் பயனாளிகளின் பட்டியல் ஊராட்சி மன்ற அலுவலக வெளிப்புற சுவிச்சில் மக்கள் கூடும் இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளதை காட்டும் புகைப்பட நகல் வழங்கவும். ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் உள்ள நிலமற்ற குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கிட கிராம ஊராட்சி அளவில் அமைக்கப்பட்ட பணிக்குழுக்கள் மூலம் ஆட்சேபனை அச்ச அரசு பிரமுக நிலங்களை பட்டா வழங்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட்ட விபரத்தை தகவலாக வழங்கவும். கிராம ஊராட்சி அளவில் அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழு பற்றிய முழு விவரங்களையும் தகவலாக வழங்கவும். கிராம ஊராட்சியில் கீழ் உள்ள நியாய விலை கடைகளில் உள்ள ஆவணங்களை சமூக தணிக்கைக்கு உட்படுத்த அரசாணையில் உத்தரவை தொடர்ந்து முன்னுரிமை குடும்ப அட்டை PHH பயனாளிகளின் பட்டியல் கிராம சபையில் ஒப்புதல் பெறப்பட்ட நகலினை வழங்கவும். கிராம ஊராட்சியில் உள்ள மக்களின் ஆய்வு நிலை குறித்து கள ஆய்வு செய்யப்பட்டு புதிதாக சேர்க்கப்பட்ட நீக்கப்பட்டு 15/8/2022 கிராம சபையில் ஒப்புதல் பெற்று இறுதி செய்யப்பட்ட புதிய வறுமை கோட்டு பட்டியல் நகல் வழங்கவும். 2012-13 கணக்கெடுக்கப்பட்ட பழைய வறுமை கோட்டு பட்டியல் நகல் வழங்கவும். புதிய வறுமை கோட்டு பட்டியல் இறுதி செய்யப்படும் முன்பு மக்கள் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கும் வகையில் மக்கள் பார்வைக்கு ஊராட்சி எல்லைக்குள் முக்கியமான இடங்களில் பழைய புதிய பட்டியல் நகல், ஒட்டப்பட்ட நகல் மற்றும் அதன் ஆதார புகைப்பட நகல் வழங்கவும். இந்த RTA மனு அனுப்பும்போது 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புங்க, இல்லைன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குங்க. இந்த தகவல்களை நீங்கள் பிரிண்ட், அதை சைன் பண்ணி
ஸ்டாம்ப் ஒட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுடுங்க. எதுக்குன்னா முதல் மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த தகவலை கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய ஊராட்சிக்கு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி வாங்குங்க, மற்றும் ஊராட்சி சார்ந்த நபர்களுக்கும் இந்த தகவல்களை அனுப்புங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.